எப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும்? நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்டா. நான் செய்யற முறைப்படி சிக்கன் பிரியாணி தான் செய்து காட்டலாமே இருக்கிறேன். இப்ப வாங்க என்ன செய்வேன்னு பாப்பா. நான் ரெண்டு துண்டு அரிசி எடுத்து நனைய வச்சிருக்கிறேன். 20 நிமிஷத்துக்கிட்ட நனைய வச்சிருக்கிறேன். ஊற வச்சாதான் நல்லா. அப்ப அதுக்கான ஊற வச்சிருக்கிறேன். நான் சிக்கன் எடுத்திருக்கிறேன். சிக்கன் காலெல்லாம் எடுத்திருக்கிறேன். எடுத்து தோல் எடுத்துட்டு இப்படி கீறி வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றெல்லாம் புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன். வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு தக்காளி பழம் எடுத்து சின்னங்கன்னா வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது ஒரு வெங்காயம் எடுத்து பொறிச்சு வச்சிருக்கிறேன். மற்ற இஞ்சி பூண்டு வெள்ளம் எடுத்திருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். மற்ற மசாலாக்கள் நான் உங்களுக்கு செய்யிட்டு காட்டுறேன். இப்ப நான் இந்த சிக்கன் காலை அவிய வைக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அவிய வைக்க போறேன். சில பேர் அப்படியே பச்சையாவே போட்டு செய்யறவே, ஆனா அவிச்சு செய்தா கொஞ்சம் டக்குன்னு அவிஞ்சிடும். என்றது கண்டி அப்ப அவிச்சு போட்டு செய்ய போறேன். இதுக்கு அரைக்கரண்டி மஞ்சள் தூளும் அரைக்கரண்டி உப்பும் போட்டு அவிய வைக்க போறேன். 5 நிமிஷம் உங்களுக்கு அவிய வச்சுட்டு காட்டுறேன். இப்ப நான் ரைஸ் போட போறேன். தண்ணி கொதிக்க பண்ண வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள நான் 2 கரண்டி அளவு எண்ணெய் விட போறேன். அப்பதான் நல்லா குழையாம வரும். ரைஸ் ஒன்றுல ஒன்று முட்டாம குழையாம நல்லா வரும். நல்லாவும் அவிய விடக்கூடாது. 3/4 பருவத்துக்கு அவிய விடணும். இது இதோடு சேர்த்து 1/2 கரண்டி இந்த சின்ன ஸ்பூனால 1/2 கரண்டி உப்பு போடுறேன். போட்டு ரைஸையும் இதோட எல்லாத்தையும் போட்டு நீங்க நனைய வச்சுட்டு போட்டா டக்கண்டு அவிஞ்சிடும். நல்லா அவிய விடாதீங்க. 3/4 பருவம் காணும். அவிஞ்சோனா காட்டுறேன். அப்படி வருதுண்டு அப்படி எடுக்கணும் வேண்டு. நான் அவிஞ்சாப்புறா உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் அவிஞ்சிட்டு எடுத்துட்டேன். இப்ப ரைஸ் அவிஞ்சு ஒன்று இருக்குது. அதுவும் நல்லா அவிய கூட கூட நான் எடுத்தாப்புற காட்டுறேன். உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ரைஸ் இருக்கணும். ஒன்றுல ஒன்று முட்டாம இப்படி இருக்கணும். இந்த பதம் ஓகே. இதை நீ வடிச்செடுக்கலாம். ஒரு தண்ணியும் இல்லாம வடிச்செடுக்கணும். இப்ப வடிச்செடுத்துட்டு காட்டுறேன். ஓகே ரைஸ் வடிச்சிட்டேன். எப்படி இருக்கணும் ரைஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்றுல ஒன்று முட்டாம இப்படி இருக்கணும். இருந்தாதான் நல்லா பிரியாணிக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். குழஞ்சா அது குழஞ்ச மாதிரிதான் வந்துடும். இதுதான் ஓகே. இதை கொஞ்சம் ஆற விட போறோம். ஆற விட்டுட்டு தான் செய்யலாம். ஆறுனாப்புறம் நான் உங்களுக்கு செய்ய காட்டுறேன். இப்ப நான் பெரிய பாத்திரமா தான் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ளதான் செய்ய போறேன். இது இப்ப அடுப்பு மூடி சட்டி வச்சிருக்கிறேன். இப்ப இதுக்குள்ள நான் 1 ஸ்பூன் அளவு நெய் விடுறேன். 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடுறேன். கொதிக்கட்டும். இப்ப எண்ணெய் கொதிச்சிட்டது. இதுக்குள்ள நான் பிரியாணியில பட்டை அன்னாசிப்பூ மற்றது ஏலக்காய் உளம் போடுறேன். போட்டோக்க வதங்க விடுவோம். இதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டது இப்படி வரணும். இதோட சேர்த்து 1 கரண்டி அளவு இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். வர மாட்டேன். அந்த பச்சை வாசம் போக மாட்டேன்.
இப்போ தக்காளி பழமெல்லாம் வதங்கிட்டு இதோட புதினா கொத்தமல்லியையும் போடுறேன் வதங்குறதுக்கு. மிக்ஸ் பண்ணவா. இதோட மல்லித்தூள் ஒரு கரண்டி, கறி மசாலாத்தூள் ஒரு கரண்டி, வீட்டுத்தூள் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு. நான் பிரியாணி பவுடர் போடுறேன் இல்லை இந்தபடியா, நான் எங்களை இதில் தான் நாங்கள் ஜூஸ் பண்ணுறது தான் போடுறேன். நான் அதனடியாக நான் அதைத்தான் போடுறேன். இறைச்சி சிறகுத்தூள் 1/2 கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 கரண்டி, போட்டு இதோட உப்பு தேவைக்கான அளவு. நான் எல்லாத்துக்கும் இறைச்சிக்கெல்லாம் உப்பு போட்டு அவிய வச்சனாங்க, இந்த இதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் உப்பு போட போகிறேன். இதுக்கு 2 கரண்டி அளவு உப்பு போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட தயிர், 1/2 கப் தயிர் எடுத்துருக்கிறேன், அதையும் விடுறேன். விட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன். நல்ல டேஸ்டாக இருக்கும் இது. நீங்கள் பிரியாணி பவுடர் போடுறத விட இப்படி உங்களோட வீட்டில் இருக்கிற மசாலாக்கள் போட்டு செய்வீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். செய்து பாருங்க. அப்படி நீங்கள் சின்ன பிள்ளையில இருந்தால் உறப்பு கேட்ட அளவுக்கு நீங்கள் போட்டு போட்டு செய்து பாருங்க. இப்போ நான் பெரியாக்குறேன்டபடியா எங்களுக்கு இது ஓகே. இதோட சிக்கனும் கொஞ்சம் தண்ணி, சிக்கன் அவிச்ச தண்ணியும் இருக்குது, அப்படியே போடுறேன். மிக்ஸ் பண்ணுவேன். வேற தண்ணி ஒன்றும் புரியல, இவ்வளோ தண்ணியே காணும். ரைஸ் அவிச்சபடியா இது தேவையில்லை, தண்ணி விட தேவையில்லை. இதுக்குள்ளே நீங்க உப்பு காணாட்டி பார்த்துட்டு போடுங்க. இது உப்பு காணும், எல்லாத்துக்கும் உப்பு போட்டபடியே இது காணும். இது ஒருக்கா 10 நிமிஷம் மூடி வைக்க போறேன். கவிக்கிறதுக்கு அந்த இது எல்லாம் தூள் வக்கையெல்லாம் மடங்குறதுக்காண்டி மூடி வைக்க போறேன். இப்ப திறந்து பார்ப்பேன் அப்படி இருக்கண்டு. நல்லா வந்திருக்குது, எண்ணெயெல்லாம் இது பண்ணி வந்திருக்கு நல்லா. ஓகே, இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுது. இதோட அவிச்சு வச்சிருக்க ரைஸையும் இதோட மிக்ஸ் பண்ண போறேன். மெதுவா கிளறி விடுங்க. வடிவா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்பதான் நல்லா வரும். இல்லாடி குழஞ்சி குழஞ்ச மாதிரி வந்துடும். நல்லா ரைஸ் அவிஞ்சா மெதுவா கிளறி விடுங்க. தண்ணி அனுப்பிட்டுறாதீங்க, இந்த அவ்வளவு குழம்பே காணும் இருக்கு. வடிவா மிஸ் பண்ணிட்டேன் நான். இதோட பொறிச்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் இதோட போடுவோம். போட்டு இருக்கா திருப்பி இருக்கோம், மிக்ஸ் பண்ணுவான்.
பார்த்தா ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்க போகிறேன். அடுப்ப குறைச்சி வச்சிருக்கோம், சிம்மிலேயே வச்சிருங்கோ. வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் இப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வச்ச அப்புறம் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குது. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நிப்பாட்டலாம் அடுப்பையும். சூப்பராக வந்திருக்கு, நல்ல வாசமாக இருக்குது, நல்லாவும் வந்திருக்குது. இந்த வயசு பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது வயசு. நல்ல டேஸ்டாக இருக்கும், செய்து பாருங்க. நல்லா இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. ஓகே நிப்பாட்டலாம். ரெடி, சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.